ஆட்டுக்குட்டி முட்டாயிட்டு கோழி குஞ்சி வந்தாது என்ன? ஆரம்பத்துல இருந்து இந்த பாட்டு மேல எனக்கு ஒரு டவுட். ஆடு அவ்வளவு உயரத்துல இருந்து முட்டை போட்டா அந்த முட்டை உடையுமா உடையாதா? ஆனா இன்னி வரைக்கும் என்னுடைய இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலையே. ஏ பசங்களா, கொஞ்ச நேரம் புல்லு மேய்ஞ்சிட்டு இருங்க, நான் சுச்சு போயிட்டு வந்துடுறேன். என்ன ஒரே புல்லா இருக்கு, கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் ஏய் மிஸ்டர், திரும்பி பாரியா. அட அறிவு கேட்டவனே, திரும்பி பார்த்தா என்னோட மானம் தான் போகும். என்ன வேணுங்கறத மட்டும் கேளு, இங்க இருந்தா பதில் சொல்றேன். இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு எந்த வழியா போகணும் தெரியுமா? நேரா போயிட்டு அப்படியே லெப்ட்ல திரும்பிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குளம் வரும், அதை கிராஸ் பண்ணி நேரா போங்க. அதுக்கப்புறம் தெற்க நோக்கி போங்க. அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி போங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் போகாம நேரா போனீங்கன்னா நாளைக்கு ஆரம்பிக்க முடியுமா? வேணும்னா இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் சார். உன் கடமை உணர்ச்சி நான் பாராட்டுறேன், ஆனா ஓவரா போகாது. கொடுக்கற சம்பளத்துக்கு வேலை செய். இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்க முடியும்? எல்லாம் டயர்டா இருக்காங்கல்ல. அது பரவாயில்ல சார், இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஹீரோ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆள் ஆளுக்கு கேக்குற மாதிரி டேட்டா பிரிச்சு கொடுத்துரு, கடைசியில அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். அப்புறம் டே நைட் வேலை செய்யணும். பேட்டா அக்ரிடுச்சுன்னு ப்ரொடியூசர் கத்துவாரு. சாரி, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஃபர்ஸ்ட் ஷாட் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். ஓகே. ஸ்டார்ட் கேமரா. ஓகே. ஆக்சன். ஓகே. டன் 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 எதிர்பார்க்கவே இல்லை. இவன் மூஞ்சில பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க? இவன் தான் உணவு கிருக்கு பையன் ஊருக்கே தெரியுமே. ஒத்துக்கிறேன்டா, என்ன மாதிரி ஒருத்தன் இருப்பான், அதான் ஐயப்பேட்ட ஜீவா. இந்த பேண்ட், இந்த ஷர்ட், இந்த கூலிங் கிளாஸ், இந்த ஷூ, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்படியே போய் அந்த சினிமாக்காரங்களை பாக்கலாம்ல? வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கு வேணுமா இங்க வந்து பாக்கட்டும். நானும் ஒரு சினிமாக்காரன் தானே. அதே படா சினிமாவில நான் பிறந்ததே சினிமா தியேட்டர்ல தான்டா. என்ன ஓ ஓவர் ஆயிடுச்சு. சரி நாங்க போறோம். நீ வரியா? எனக்கு அடுத்தது எம்டிவி கூட பேட்டி இருக்கு, சாயங்காலம் சங்கர் வராரு, நைட் எஸ்பிபி கச்சேரி இருக்கு. இப்படி நான் பிஸியா இருக்கேன். இது கடையில் நான் எங்கிருந்து ஷூட்டிங் போறது? சோ ஒரு குடும்பத்துல ஒருத்தன் தான் இப்படி இருப்பான். எப்படி எல்லாரும் இப்படியா இருக்காங்க? ரொம்ப புத்திசாலியான ஒரு பையனும் அழகான ஒரு பொண்ணும் இருக்காங்கிற அகங்காரம் எல்லாம் எனக்கு இல்ல. ஆனா குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறவங்கிற திமிரு இவ்வளவு இல்ல. என் உடம்பு பூரா இருக்கு. சுப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ் ஆகி அது கில்ட்டி காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் ஆகி ஒரு வகையான ஹியூமன் சைக்காலஜி ப்ராப்ளமா மாறினதுக்கு எங்கயாவது பிரேக் போடியா? அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மாதவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சம்சாரம் அமைஞ்சாங்கன்னு கேக்குறேன். என்ன சின்ன வயசுல ஸ்டேஜ்ல ஆடுறதுக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. என் பாடி ஷேப் பத்தி எல்லாரும் மயங்கிடுவாங்க. அப்பா சிட்டா இருந்தாரு, அதனால விடல. வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரும் சிட்டு, நடிக்க விடல. இவங்களுக்கு பிறந்தது எப்படி இருக்கு? அந்த அம்மாவுடைய கலையாறு கோளாறு, மாதவனுடைய கிறுக்குத்தனமான பேச்சு அந்த அம்மாவுக்கு நல்லாவே ஒட்டிக்குச்சு. அதுவும் சரிதான். ஆடதுல எஸ் ஜானகின்னு, அழகுல ஐஸ்வர்யா ராயின்னு நினைப்பு. எங்க அண்ணன் மட்டும் சினிமால போய் சேரட்டும், ஒண்ணு நான் சினிமால பாடுவேன், இல்ல நடிகை ஆயிடுவேன். இது எதுவும் நடக்கலன்னா அண்ணன் கிட்ட பேசி யாராவது ஒரு சினிமா ஸ்டார கட்டிக்குவேன். எங்கிருந்தாலும் வாழ்கு, இதயமும் அமைதியில் வாழ்கு, மஞ்சள் முகமே வாழ்கு. போட்டு முடிச்சு அதுதான்டா மூணு முடிச்சு. சி அதுதானா? சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முதிர்ந்து விட்ட ஆசை. தூ நீ பாடு. தூ தூ துன் போனால் தூளை காற்றே, தன் பார்த்தால் காதல் காற்றே, துக்கு துக்கும் துக்கு துக்கும் தும். நிறுத்து நிறுத்து, இப்படி பாட்டு இருக்கு? இல்ல இல்ல இல்ல, இந்த பாட்டெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவன் எப்பவுமே இப்படித்தான், மாறவே மாட்டான். அறிவும் இல்ல, பொறுமையும் இல்ல, வாழ்க்கையில மேல வரணுங்கிற அக்கறையும் இல்ல. அதை விட்டுட்டு சும்மா இப்படி பந்த காட்டுறதுல அர்த்தம் இல்ல.
இத பாத்தியா, சாப்பிடற நேரத்துல கூட ஸ்டைலா பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிடற நேரத்துல அட்வைஸ் பண்ணாம இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா சாப்பிடலாம். இல்லனாலும் சாப்பிடுவேன். உங்க பையன் தானே. இங்க பாருங்க, சும்மா சும்மா பேச்ச வளர்த்திக்கிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடாம இருந்துடாதீங்க. நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடறதுக்கும் கஷ்டப்பட்டு தாண்டி இருக்கோம். நீங்க கமல் சார் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பின்ன அவரை நல்லா பழகுவாரா? அன்புள்ள மரியாதைக்குரிய நடிகர்களே, ஒரு படத்துல ஒரு சின்ன வேஷம் நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு போக வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டார், எல்லாருக்கும் உதவி பண்ற ஸ்டார். அப்படி பெரிய பெரிய லட்சியங்கள் இருக்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன வேஷத்துல போய் நடிக்கிறமா? நீ போடா கண்ணா, கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விடாத. ஆஹா, அப்ப சரியான பதில சொல்ல மாட்டீங்க. ஓகே, எல்லா விஷயத்தையும் ஓபனா பேச என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி இருக்கா, அவகிட்ட கேக்குறேன். ஸ்னேகா, குட் மார்னிங். குட் மார்னிங். நீ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கே, என்ன விஷயம்? அது, என்ன சினிமால நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அதாவது உன் ஃபீல்டுக்கு வர எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. வரட்டுமா? திரும்பிய அந்த புது பையன் பரவாயில்லையே, டைமிங் கொஞ்சம் சொதுப்புறா. நான் பாத்துக்கிறேன், நல்லா கவனிப்பா. இவளுக்கு ஒரு தடவை பண்ணி காட்டுங்க, அவர் பாத்துக்கிட்டோம். அவர்தான் ஹலோ, நம்பிராஜன் ஸ்பீக்கிங். உனக்கா தயா வெயிட்டிங்க, டிக்கெட் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துரு. ஹலோ ஹலோ, லைன் ரெடியா வரேன். ஹலோ பையா, கைசா ஏத்தும். அரே முஸ்கோ, பைசா சாகே பாய். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். டேக், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். நடிகை Thank you.
சரியான கேரக்டரா இருக்கு, டைரக்டர் என்ன பாக்கலையா? டைரக்டர் தான் வர சொல்லியாரு. அந்த பையன் பரவாயில்லையா, அவன் பேர் என்ன? ஜீவா. எனக்கு வேண்டப்பட்ட உங்களெல்லாம் விட்டுட்டு எங்க சார் போவேன்? இவனை ஹீரோவா போட்டு நான் ஒரு படம் எடுக்க தயார் வந்தேன், நீ டைரக்ட் பண்ணுவியா? இந்த படம் முடியும் போது இதே வார்த்தையை சொல்லுங்க. ஓகே சொல்றேன். ஒண்ணும் தெரியல, அது வேற ஒண்ணும் இல்லங்க. உங்களை கிட்ட பாக்கணும் தான் இது ரொம்ப தூரத்துல தூக்கிட்டு வரேன். ஒண்ணு இல்ல. அப்ப இப்படியா போனா எத்தனை தடவை தாலி கட்டிக்கோங்க? நம்ம ஹீரோவா இருக்கலாம்டா. இன்னைக்கு யாருடா கல்யாணம்? எனக்குதான் லைசன்ஸ். இந்த ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஹீரோட க்ளோஸ் அப், அப்புறம் டாலி ஃபைனல் வந்த உடனே ஒரு ஜூம் இன் போங்க. ஓ எஸ், அந்த HMV ரைட் பான் பண்ண சார் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லு சார், விஷ்ணு வரது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு நாள் கண்டிப்பா ரெஸ்ட் வேணும்னு கேக்குறாரு. இவ்வளவு கிரௌட் வர சொல்லியாச்சு, இந்த நேரத்துல இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இருங்க, நானே போன் பண்றேன். பேக்கப்பா, பேக்கப்பா சார் ப்ளீஸ், டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ, அந்த லைட் இன்னும் கொஞ்சம் பான் பண்ணிக்கங்க சார். அந்த ஹீரோ கவுத்துட்டான் சார், அவனுக்கு ரெஸ்ட் வேணுமா? அதனால என்ன, ஹீரோயின் இருக்காங்களே, ஹீரோக்கு டூப் போட்டுக்குங்க. என்ன சொல்றீங்க? எஸ் இட்ஸ் அ குட் ஐடியா, ஆனா பெர்ஃபெக்டான டூப் வேணுமே. ஏன்டா என் தலையை திட்டுறீங்க? ஒழுங்கு நில்லுங்க, நீங்க எடுங்க சார். எஸ் Jeeva will be the suitable person. Sir? Sir? என்னோட வசனத்தை கையில குடுத்துட்டீங்கன்னா ஒரு மணி நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். உனக்கு டைலாக் இல்ல, ஆனா குடுத்து வச்சுவேன். ஸ்னேகாவ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன். டைட் ரேஞ்ச். வேண்டா சார், சரிப்பட்டு வராது. கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா சரியா வராது. எனக்கு உடனும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. உன் முகம் தெரியாது ஹீரோவுக்கு டூப். ஹலோ, நீ தான் டூப்பா? நல்ல சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. கரெக்ட், சரியான சான்ஸ் தான். நான் ரெடி சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் தாலி கட்டுறது. ஒரு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிளைக்கு அப்புறம் சத்தத்துல பந்தம் பண்ணிட்டு இருக்கிறவங்க யார் தெரியுமா? மாப்பிளையோட தங்கச்சி. இப்ப நான் தான் தங்கச்சி. ஐயா சார், ஒரு நிமிஷம் சார், இத வந்துறேன்.
இதோ தாலி. சார், இவ்வளவு நல்ல ஒரு காரியம் நடக்கும்போது என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்கணும். என் தங்கச்சியாவது தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு வேணும் சார். ஒரு 5 நிமிஷம் நான் போய் அவங்களை கூட்டு வரேன். அட, இது வெறும் சினிமா கல்யாணம் தான். ஏன் இதுக்கெல்லாம் உன் தங்கச்சி வேண்டாம். போய் சீக்கிரம் தாலியை கட்ட, டைம் ஆகுது. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல சார். அவங்க தாலி கட்டுறத சைட்ல இருந்து மேல இருந்து எங்க வேணா எடுத்துட்டு போட்டோம். நீங்க நேர்ல ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க சார். எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? பாக்கலாம். ஜீவா, திரும்பி கேமராவை மட்டும் பாத்துறாத. ரெடி, ஸ்டார்ட், ஆக்சன். என்ன சொல்லீங்க? உலகமாக நடிக்க வந்திருக்கான். என்னங்க, ஓடி வாங்களே, வந்து இவனை பாருங்க, குடும்ப கௌரவமே போச்சு. என்ன என்ன ஆச்சு? ஏன்பா இங்க படுத்து தூங்குறீங்க? செருப்பால அடிப்ப, கொஞ்சம் விட்டுதா என்ன கொண்டிருப்ப? ஏன்டா இந்த மாதிரி கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவன் அந்த சினிமா நடிகை கல்யாணம் பண்ண மாதிரி நடிச்சிருக்காங்க, அந்த நினைப்பிலேயே இருந்திருக்கான். சர்க்கரை மழை நீயே, எந்தாவணி குட நீயே, பனிராத்திரி அவஸ்தைகள் ஏனோ தந்தாய், ஐயோ அது தொல்லை. ஆத்துக்காரி ஆத்துக்காரி குழு குழு குழுன்னு பேசடி, துரு துரு துருன்னு பாருண்டா. கட், ஓகே, ஸ்னேஹோட க்ளோஸ்அப் எடுக்கலாம். தாராளமா எடுங்க. Thank you.
பணக்காரி குழு குழு குழுன்னு பேசடி. சக்கரை மழை நீயே, எந்தாவணி குட நீயே, பணி ராத்திரி அவஸ்தைகள் ஏனோ தந்தாய், ஐயோ அது தொல்லை. ஆத்துக்காரி ஆத்துக்காரி குழு குழு குழுன்னு பேசடி. மைனாக்கள் மைனாக்கள் ரகசியம் பேசிடுதே, அடி உன்னைய தோழியாக்கி கொள்ள ஏங்கி தவிக்கிறதே. நெஞ்சோரம் நெஞ்சோரம் ஆசை துளிக்கிறதே, உன் பார்வையில் தானே ஓரிரு நிமிடம் மோட்சம் கிடக்கிறதே. விடிகாலை வானம் வந்து அருகில் மிதக்கிறதே, அஞ்சனம் தீட்டிய புருவத்தின் வளைவில் தொலைந்தே நான் போனேன். ஆத்துக்காரி ஆத்துக்காரி குழு குழு குழுன்னு பேசடி. ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பா இருந்தது மாஸ்டர். அப்பதான் ஸ்கிரீன் அழகா இருக்கும். நம்ம எந்த ஷாட்டையும் விட்டல இல்ல செது. ஜஸ்ட் ஒரு என்னடி என்னடினா நீங்க இதுல பாக்க மாட்டீங்க. போதா திருப்பி தெரிய. யாவன் அந்த தூக்கில இருந்து பாக்குறது அட முடியாது சொல்றது செல்மா. என்ன பண்ண போறாங்க அப்படியே? என்னால கட்டுப்படுத்த முடியலடா, எனக்குள்ள இருந்தவன் பொங்கி அடிச்சா. அது யாரு? அப்படி ஒருத்தர் இருக்கான், நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஆபத்து ரொம்ப வெளியே வருவான். ஆமா இவர் அண்ணிய. நான் உத்தரம் கொடுக்கட்டுமா?
கத்தல இன்னும் கொஞ்சம் சூடு பார்த்தல இன்னும் கொஞ்சம் முக்கு நல்ல சூடாக்கே சூடாக்கி என்ன போச்சு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்த ஷெட்யூல் மதுரை தான் உன்ன ரொம்ப நேரமா தேடி இருந்தேன் சந்திரன் சார் வாங்க என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பிரசன்ட் நல்லா இரு வேண்டாமா பரவாயில்லம்மா வாங்கிக்கங்க வேண்டாமா நான் போயிட்டு வரேன் சென்னைக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு வாங்க வர உன்ன சந்திக்க நான் வர வேண்டாம் நீ ஏன் கூட தானே தங்கி இருக்க ஐயோ போட்டோ இதுக்குள்ள யாரு இல்லையா ஹலோ இந்த போட்டோகிராஃபர் எங்க அவரு டாடா சுமோல போயிட்டாரு ஐயோ என்ன மறக்காம இருந்த சரி என்ன பண்ணிட்டு என்ன அடம் பிடிக்கிற சொன்ன கேளு எதுக்கு திருப்புறி அடிச்சிருங்க ஓகே ஓகே ஒரே ஒரு கண்டிஷன் தலையில தண்ணி ஊத்திட்டு போயிடும் ஓகே வா இழுத்தாத கிட்டதோ இரு ட்ராக் ஓபன் பண்ண வரேன் மகனே மகனே இவனா எங்க ஏடி நிக்கிற போடி உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலங்க அவன் Dress போட்டிருக்கானா இல்லையோ அதுவும் சரி ஜீவா கண்ணே என்ன புரிஞ்சுக்காத இந்த உலகத்துல நான் வாழவே கூடாது அம்மா கடவுளே இப்ப எதுக்காக கத்திட்டு இருக்கான்னு தெரியல ரொம்ப சாதுவான ஒரு பையன் எனக்கு எதுக்கு இப்படி ஒரு அப்பா அன்பு காட்டல ஆதரவு காட்டல எப்ப பார்த்தாலும் பெத்த புள்ளைய குத்த சொல்ற அப்பா எனக்கு வேண்டாம் 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 எப்படி இருக்க ஸ்டார் ஆயிடுனா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் இனி முகபாவம் காதலன் காதலியை பாக்குற மாதிரி நடிக்கணும்
என்னோட மசில்ல இல்ல என்னோட மனசுல என்னோட கற்பனையில என் ஆராதனா வேற பேர் சொல்றான். பிரிய சக்கி, உன்னை பார்க்கும் போது கண்ணு எழுதாமலே எழுதுன மாதிரி இருக்கு, பொட்டு வைக்காமலே வச்ச மாதிரி இருக்கு, பவுடர் போடாமலே போட்ட மாதிரி இருக்கு, டிரெஸ் போடாமலே போட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப அலையறான்டி. என்னோட ஆர்த்தி ஆர்த்தி, ஆதியும் நீயே அந்தமும் நீயே. அசுத்திட்டீங்க, கலக்கிட்டீங்க. நீங்க சூப்பர் ரொமான்டிக் ஹீரோ. போய் சொல்ற, சுத்தமா சொல்ற. நிம்மதியா வாழ விடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கிறதுக்கு போனீங்களாமே, உண்மையா? புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படிதான். கண்ணாடிக்கு முத்தம் கொடுத்தியாமே, உண்மையா? கண்ணாடிக்கு இல்ல, ஸ்னேகாக்கு கொடுத்தேன். உங்க அப்பா கால முடிச்சு ஏத்து வீடு பூரா சுத்தி வந்திருக்கேன், இதுக்கு பேர் பைத்தியக்காரத்தனம். நான் அப்படி சொல்லடா, உங்க அப்பா தான் சொன்னாரு. இது ஒரு வகையான பைத்தியம், வைத்தியமே கிடையாது. நடந்த சம்பவத்தை எல்லாம் அவர் தமாசா நினைச்சு மறந்துடலாம்ல? தமாஷ் இல்ல, மறக்க முடியாது. ஸ்னேகா கர்ப்பமா இருக்கா? கிடைச்சானா? யோசிச்சு பார்க்கும் போது காமெடியா இருக்குல்ல. உங்க பையனுக்கு ரொம்ப முத்திருச்சோ. அண்ணா விஷயமா பேசாதியா, என் பையனுக்கு பைத்தியம் சொல்றவனுக்கு தான் பைத்தியம். எதுக்கு முத்திருச்சோ? கையில கிடைக்கிறது எடுத்து அனுப்பி. தப்பா நினைக்காத, நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அதுக்காக வீடு எரியும் போது வாளியை வெட்ட கூடாது. சில பேர் அந்த நேரத்துல தான் வெட்டுவாங்க. நீ வா. சுற்றும் வீழி சூடரே, எங்க அப்பா போயிட்டாரா, எங்க அப்பா போயிட்டாரா? நைனா, எங்க அப்பா போயிட்டாங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? இவன் சொல்ல தாங்க முடியலையே. அம்மா, என் செல்ல தங்கச்சி ஷாலினி போயிட்டாளா? உனக்கு கல்யாணம் நடந்தா அதை நான் பாக்கணும்னு எவ்வளவு ஆசையோட இருந்தேன். அதுக்குள்ள நீ, ஐயே என்னடா? அதோ ஷாலினி, எங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் உயிரோடு இருக்காங்க, அப்புறம் யாரு இங்க செத்து போனது? அவர்களுக்கு உயிர் உள்ளது, இறந்தவர்கள் நாங்கள் தான். கிழிஞ்சு உனக்கு வேண்டப்பட்ட நாங்கள். ஆள்க தமிழ், எங்கள் பொறுப்பை உணர்ந்து தன்னிலை மறந்து நிற்கும் உன்னை உணர்த்தி உன் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என் ஆசை. நல்ல பாஷை, பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். புரியுற மாதிரி கேக்குற பதில் சொல்லு. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நீ வாய மூடுறா. என் ஸ்டேட்டஸ்க்கு ஸ்னேகாவே கம்மி தான். ஏய், லூசு மாதிரி பேசுறத விட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தொலை. காதலனும் கடல்ல முழுகு தவிக்கிற உனக்கு இப்ப தேவை ஒரு பெண், அதுவும் மனைவியாக, அதுவும் உன் தாய் தந்தை பார்க்கும் ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டு லைஃப்ல செட்டில் ஆகி தொலை. ஐ ரிமெம்பர் இன் 1940. வாய மூடு, உனக்கு புரியற மாதிரி சொல்றேன். கீழ்பாக்கத்துல மேல் மாடியில என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தி இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே. ரெண்டாவது கல்யாணத்துக்கு முதல் மனைவி சம்மதிக்கணுமே. முதல் மனைவியா? எஸ், இதோ இதா என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப். செகண்ட் வேணும்னா இவ பர்மிஷன் வேணும். அது இப்ப முடியாது, என கண்டிஷன் ரொம்ப மோசம். பிரசவம் முடியட்டும், நானே பர்மிஷன் வாங்குறேன். ஸ்னேகா, அத்தா வந்திருக்கேன், காஃபி போட்டு கொடுமா? யோ மாதவா, உன் பையனுக்கு முத்தி போச்சு. தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்க என்னால முடியாது. எவ்வளவு நேரம் ஆச்சு மேடம்? ஃபிலிம் ஸ்டாருக்கு பிரசவம் ஆச்சா? தெரியாது தெரியாது தெரியாது, 100 தடவை கேட்டீங்க. 100க்கு அப்புறமா கவுண்ட் இருக்கே. 101, 102 போயிட்டியா? நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன். ஸ்னேகாவுக்கு பிரசவம் ஆயிடுச்சு, அழகான பெண் குழந்தை. ஏய், இவ்வளவு சந்தோஷமா செய்து சொன்ன உனக்கு ஒரு பரிசு கொடுக்கறேன். படம் பார்க்கி. Oh,
கிடைத்தது சுட்டி மணி, பத்தரை மாத தங்கம் கிடைத்தது பிச்சு மணி, கடலாளத்தில் மூழ்கி கிடந்த முத்துமணி, என் தோடினில் ஏறி பூஞ்சலும் ஆடும் வைரமணி. பாபா பிளாக்ஷிப் பாபா தீட்டும் தர்றேன் பா, பாபா பிளாக்ஷிப் பாபா தீட்டும் தர்றேன் பா. அரை டாக்டரே தரேன் டின்னரே, இப்ப லட்டுன்னு சாப்பிடுங்க. அம்புலி இங்க ஒரு குட்டியும் போட்டது சுட்டி மணி, பத்தரை மாத தங்கம் கிடைத்தது பிச்சு மணி. என் நெஞ்சலுக்கு கொடுப்பேன் இவள் அழகான கல தேவதை, ஆடிப்பாடு ஜோரா கோபி வீசும் வேணா நீ அழகான செம்மீனடி. சார்லி சார்லி சாப்ளின் இவன் சார்லி சார்லி சாப்ளின், என் ஜோக்கெல்லாம் படு சூப்பரு. தச்சரில் சுத்த வைத்தது இந்த முத்துமணி, பைத்தியம் போலவே ஆனவன் இந்த பிச்சு மணி, லாரிகள் சிக்கிய தவக்களை இந்த பிச்சு மணி, இந்த சுந்தரி வைத்தியம் செய்ய துடிக்கும் முத்துமணி. இவள் நடமாடும் இளமாங்கனி, சாந்தும் பூவும் வேண்டாம் அந்த ஃபாரின் சென்டும் வேண்டாம், இவள் அழகான ஜெகன் மோகினி. சார்லி சார்லி சாப்ளின் இவன் சார்லி சார்லி சாப்ளின், இந்த நர்ஸெல்லாம் படு டேஞ்சரு, அட பூவுக்கே பூ வைக்கவா. அம்புலி இங்க ஒரு குட்டியும் போட்டது சுட்டி மணி, பத்தரை மாத தங்கம் கிடைத்தது பிச்சு மணி, கடலாளத்தில் மூழ்கி கிடந்த முத்துமணி, என் தோளினில் ஏறி பூஞ்சலும் ஆடும் பைரமணி. பாபா பிளாக்ஷிப் பாபா தீட்டும் தர்றேன் பா, பாபா பிளாக்ஷிப் பாபா தீட்டும் தர்றேன் பா. சுடிதாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடியே வண்டி எடுத்துட்டு போனேன், அவன் பறந்து போயிட்டான். மோப்பம் முடிச்சுக்கிட்டே இங்க வந்தேன். இங்க எல்லா துணியும் இருக்கு, சாரி அஞ்சு சுடிதார் பத்து. காப்பாத்திட்டு அல்லா. நல்ல வேலை, எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் என்ன வாங்கிட்டு போலான்னு. அட பழனி ஆண்டவா, இவ எல்லா இடத்துலயும் ஒண்ணு வேணும்னு சொன்னா அப்பவே அவன நான் கட்டி போட்டுருக்கணும். சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்த எல்லா பொருளும் இங்க இருக்கு. ஆனா என் மானு போயிடுச்சு, அது இருக்கா? அத மட்டும் இங்க காணோம். ஒண்ணும் பண்ண மாட்டேன். வண்டிய வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சிருக்காங்க, மாட்டினா அடுத்த நிமிஷமா கீழ்பாக்கம். என்ன பிரச்சனை?
நீங்க ரெண்டு பேரும் கைய புடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் இங்க உட்கார்ல. என் ஃப்ரெண்டு கந்தசாமி கால விழுந்து கெஞ்சி கேட்டதுனாலதான் வண்டியில வந்து உட்கார்ந்தேன். சும்மா ஓவர் சீனு. நீங்க விட்டா நான் ஓட ட்ரை பண்ண மாட்டேன், ஆனா புடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஓடுவேன். அம்மா நீங்க அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும், நான் சரியாக்குறேன். உள்ள போ. ஐ இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் என்ன பைத்தியமா? ஆனா இவரை பார்த்தா இப்படி தெரியல. இந்த மாதிரி இதுக்காக எல்லாம் வருத்தப்படாதீங்கம்மா. ஒரே சா கொடுத்த உடனே அவனுக்கு அப்ப பிள்ளைய அவங்க கஷ்டப்படுத்துவாங்களா? உன் பிள்ளைய பெக்கும் போது நீ பெத்த வேதனையை விட பெரிய வேதனை உன் பிள்ளை அனுபவிக்க மாட்டா, போதுமா? டாக்டர், மர கைண்டவங்க லிஸ்ட நான் தரேன். கதை எழுதுறவங்க, சிந்திக்கிறவங்க, சயின்டிஸ்டுங்க, டாக்டருங்க, ஆர்டிஸ்டுங்க, இப்படி லிஸ்ட் நின்றுகிட்டே போவோம். ஆனா எனக்கு கலை ஆர்வமும் காதலும் சேர்ந்து வந்ததுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் வேணும்னு நடிச்சேன். என் மனசு போற காதல் தான் டாக்டர், கள்ளங்கப்பட இல்லாத காதல் தான் இருக்கு. இந்த உயிரியே தியாகம் பண்ற அளவுக்கு வளர்ற ஸ்டேஜ் இல்ல, அதேதான். இதை நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, என் லொகேஷனை மாத்தணும். டாக்டர், என் வாழ்க்கையில நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இந்த புத்திசாதன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. என்ன நீங்க தான் காப்பாத்தணும். உங்க தம்பியா நினைச்சு என்ன காப்பாத்துங்க. பைத்தியம் இல்லாத தம்பி, வைத்தியம் பாக்குற அண்ணன் கிட்ட கேக்குறதா நினைச்சு என்ன காப்பாத்துங்க சார். You are really a wonderful character. நான் முதல் தடவையா நார்மலான ஒருத்தனை பாக்குறேன். நீ ஜெயிப்ப, எங்க போனாலும் ஜெயிப்ப. எனக்காக ஒரு கட்டிலும் நாலு சங்கிலி எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதை எங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்களேன். அவங்க நிம்மதியா இருக்கட்டும். நான் சொன்னல எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. சந்தோஷமா, நம்ம அப்பாவுக்கும் கந்தசாமிக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்கு. அதுக்கு பேர் பைத்தியம். நம்ம ஊர்ல பாதி பேர் அங்கதான் இருக்கணும் தெரியுமா? கரெக்டா தான் சொல்றான். சில நேரத்துல நம்மளை பார்த்தா நமக்கே பைத்தியமா தெரியும்ல. டேய், நம்மள நீ ஏன் என்னையும் சேர்த்துக்கிற? இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. உங்கள் பெண்ணின் கையில் இருக்கும் கடிதம் உங்கள் மகனால் எழுதப்பட்டது என்றால் அதில் எழுதியிருப்பது என்னவென்று ஊர் மக்களுக்கு தெரிய வேண்டும். உங்கள் அன்பு ஜீவா எழுதுவது. அம்மா, அப்பா, ஷாலினி, ஊர் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். He is so grateful. Yes. எனக்கே தெரியாம யாராவது எதிரிங்க இருந்தா அவங்களும் எனக்காக வேண்டிக்கங்க. அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர். 500 ரூபா அவர் எனக்கு கை செலவுக்கு கொடுத்தாரு. அவருக்காகவும் நீங்க வேண்டிக்கணும். அன்புள்ள இந்த நாட்டு குடிமகன், இல்ல உங்கள் அன்பு மகன். அவன் எதிர்காலத்தை நோக்கி சென்றுள்ளான். ஹலோ. ஹலோ, மகேந்திர சாரோட வீடுங்களா? ஆமா, நீங்க யாரு? நீங்க மகேந்திர சாரோட அக்காங்களா? அக்கா இல்ல, மனைவி. யாரையாவது தூக்கல போடுறதுக்கு முன்னாடி கேட்பாங்கல்ல கடைசி ஆசை என்னன்னு. அந்த மாதிரி கடைசி ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு சார கூப்பிட்டு இருக்க, அவரை கூப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க. ஹலோ சார், உங்க சத்தத்துக்கு ஆக்சிஜன் பவர் இருக்கு சார். எனக்கு இப்பதான் சார் மூச்சே வந்தது. எனக்கு உதவி பண்ணுங்க. நான் யாருன்னு புரியுதா சார்? போன மாசம் ஷூட்டிங்ல ஸ்னேகாவை கல்யாணம் பண்ண புருஷன் சார். புரியுதுப்பா, புரியுது. உன்னை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன? சரி, என்ன விசேஷம் சொல்லு. விசேஷம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, நான் உங்க ஊர்ல தான் இருக்கேன் சார். எனக்கு உங்க ஷூட்டிங்ல ஏதாவது ஒரு வேலை இல்ல ஒரு வேஷம். நாளைக்கு கார்த்திக் ஸ்டுடியோக்கு வா. ஆல் ரைட். இவ்வளவு மெதுவா சொன்னால் லைட் எரியுதுல்ல, சவுண்டா குடுக்குற. தலுங்க சார், தலுங்க சார். சார், டீ வேணுமா? வேண்டாம் வேண்டாம். ஹலோ,
விக்னேஷ் கூட காம்பினேஷன் தான் எடுக்க போறோம். ஓ, அப்ப நான் ரெடி ஆயிடுறேன் சார். ஓகே. டிஎட் பரதர் பேட் நடிச்சே இது நல்லா இல்ல, வேஸ்ட். பெரிய ஸ்டாரான இவ்வளவு பெரிய அழகியான உங்களை நான் மனப்பூர்வமா சை படுக்கவனமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நீங்க என்கிட்ட அன்பா நடத்துக்குவீங்கன்னு எதிர்பார்க்கல. உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் இருக்கும்னு நான் நம்புறேன். அட, இது நல்லா இருக்கே. இல்லனா என்ன வரதோ வரட்டும், கடவுளே கிட்ட போகும்போது மயக்கம் போட்டு விழாம இருந்தா சரி. ஆமா, இத்தனை நாள் நான் உன்ன பாக்காம இருந்ததுனால எவ்வளோ எனக்கு பேசு. சிவேகா, இது ஜீவமா, நமக்கு அவுட் டோர்ல ஹெல்ப் பண்ணார்ல. ஐயோ, யார் அந்தல இங்க இந்த வெளிய கூட்டிட்டு போங்க. ஜீவா, சார் கூப்பிடுறாரு. ஜீவா, சார் கூப்பிடறன்னு சொன்னல்ல. ஏன் சார் கூப்பிட்டீங்க? என்ன சார் கூப்பிட்டீங்க? ஓகே, ரெடி 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 ரெடி, ஒரு ரிகர்சல் பார்க்கலாம். ஓகே, போ. ஆக்ஷன். மல்லிகா, என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. சாலை, நான் தான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, எல்லாரும் எல்லாருக்கும் சொந்தமாயிட மாட்டாங்க. எத்தனையோ தடவை என் மனசுல இருக்கிற ஆசையை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். இந்த டயலாக் ஒரு பொண்ணுங்கிறத மறந்து ஆசையை உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு சொல்லிருக்கேன். நீங்க என் காதல புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இப்பவும் என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. ஐ லவ் யூ மல்லிகா. அங்க பாரு. இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுதான் லாஸ்ட் டைலாக். உங்க மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு தெரியுது. ஓகே ஓகே சார். ஓகே, டேக். சேது, ரெடியா? எஸ் சார். ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, கடைசியா சொல்றேன், என்ன மறந்துடு. வாங்க. Come on, I want to talk to you. நான் டேக்ல இருக்கது முடிச்சிட்டு வந்தேன். No, I'm in hurry. சே, யாராவது கேளுங்க என்ன. Thank you.
என்னோட ரிலேஷன் தெரியும்ல, என்ன அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த ஆளு எதுக்கு தலையிடுறாரு? எல்லாம் இங்க செக்யூரிட்டிக்காக நீங்க இந்த ஆளு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சூப்பர் ஸ்டார் ராவியா? ஆனாலும் ஆயிடுவேன், ஆகலனாலும் ஆக மாட்டா ஆயிடுவேன். புரியல, ஆயிடுவேன் அர்த்தம். எனக்கு தற்பொருமை பிடிக்காது, அதனாலதான் சுத்தி வளைச்சு சொன்னேன். நிறைய மேக்கப் போடுங்க. ஃபுல் பேண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. லிப்ஸ்டிக் பட்டன்ஸ் போட்டு. வாட் இஸ் திஸ்? நானே போடுறேன். ஓகே, நல்லா இருக்கான்ல? பேசாம இவனே ஹீரோவாக்கலாம் போட்டு. ஹாக்கிடுங்க. ஓகே ஜீவா, உனக்கு கார் ஓட்ட தெரியல. இந்த பேக் இருந்துட்டு போட்டு சார், அழகா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாம மாட்டிட்டு இருக்காத. நீ ஓட்ட வேண்டிய வண்டி அதோ இருக்கு பாரு. நீ அங்கேருந்து ஓட்டிட்டு வந்து போர்டிகோல நிறுத்தணும். நீ இறங்கி டோரை திறக்கும் போது ஸ்னேகா வருவாங்க. அப்போ அவங்க மொபைல் ரிங் ஆகும், போன் ஆன் பண்ணி ஹலோ சொல்லிட்டு அவங்க உள்ள போவாங்க. சார் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ண. ஒரு ரிகர்சல் பார்க்கலாம், வா ஜிவா. ஃபோன் பெல். ஹலோ. ஓகே சார். ஓகே, டேக் போயிடலாம். ஸ்னேகா கையில மொபைலை கொடுங்க. உன் செல்ல கொஞ்சம் கொடு. இந்தங்க மேடம். ரெடி சார். ஆக்சன். ஸ்டாப். ஓ, அவரை வண்டி நிறுத்த சொல்லுங்க. இப்போ தூங்குற சீன் மேடம், கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி நடி. காலையில இருந்து நடிச்சு நடிச்சு டயர்டா இருப்ப, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. என் இடத்துக்கு போலாம். சார், ஸ்னேகாவோட அம்மாவுக்கு இன்னும் நினைவு திரும்பல? அந்த பொம்பளை கோமாவுக்கே போனாலும் பரவாயில்ல, அவளை பத்தி விடியா? கடத்திக்கிட்டு போனவனை பத்தி விவரம் தெரிஞ்சுதா? என்னோட 7.5 கோடி பிளாக் ஆயிடு போல இருக்க. இத பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப அவன் எங்க போனாலும் தெரிஞ்சாகணும். ஹீரோயின் இல்லனா படத்தை முடிக்க முடியாது. மொபைல்ல ட்ரை பண்ணியா? லைன் கிடைச்சதா? ரிங்கு போகுது, நான் எடுக்கல சார். ஹலோ ஹலோ, ஷேக் அப்துல் யூசுப். இப்ப என்ன போச்சு? எல்லாம் திருட்டு உட்காந்துருக்காயா? அமாரா பில்கா ஹீரோயின் கிட்ட போகையா? அரே, ஐ வில் இன்ஃபார்ம் யூ லேட்டர். பார்டர் கலன்
இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மொபைல் போட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்களும் ட்ரை பண்றோம், ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது மேஜரா எதுவும் பிளான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவன் ரொம்ப பெரிய புத்திசாலி. அவனை எப்படியாவது பிடிக்க இல்லைன்னா 7.5 கோடி. இத பாருங்க. Don't worry, he will be trapped within few hours. Mr. Mahendran, இந்த ஜீவன் எந்த ஒரு கார? ஐயம் பட்டக்கார சார். அம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா, போலீஸ்! சீக்கிரமே கக்கூசில் உடைஞ்சுக்கங்க. அப்பா, போலீஸ் வந்திருக்கு. அதுக்காக நீ இப்ப எதுக்கு கத்துற? போலீஸ் வர்றதுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதோ உங்க அம்மா இருக்கால, ஒரு நல்ல பானையை போட்டு உடைச்சிட்டான். நீங்க போய் என்னன்னு பாத்துட்டு வாங்களேன். நல்லா கேளு, என் மனசுல என்ன தோணுதுன்னா, உன் பிரபலமான பையன் போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மகனே, நான் உங்க மகனுக்கு நேஷனல் அவார்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். விசாலா, நான் சொன்ன மாதிரி நம்ம பையனுக்கு நேஷனல் அவார்டா? எங்க ஜீவா? என்னங்க? யோ, மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இல்ல நான் அனாவசியமா டென்ஷன் ஆயிடுவேன். இங்க இல்லங்க, அவ சினிமா ஸ்டார், ஸ்டார் ஆகிறதுக்கு போயிருக்கா. ஸ்டார் ஆக போனவன் ஸ்டாரிய கடத்திட்டு போயிட்டான். அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஹாய், அப்படியே தசவதாரம் கமல் மாதிரியே பேசுறீங்க. குடும்பத்தோட எனக்கு ஐஸ் வைக்கலாம்னு பாக்குறீங்களா? யோ, போய் உள்ள போய் பாருங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு உள்ள போயிருக்கலாமே சார்? சொல்றேன் கேளு, வேணா எழுதி வச்சுக்கிற ஒரு சினிமா நடிக்க உன் புள்ள கடத்திட்டு போயிட்டான். எவ்வளவு நல்ல நடிகை. சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்தா அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா. அவன் என் கையில கிடைச்சானா குதறிடுவேன். பிரபலமாக ரெண்டு போனது இதுக்கு தானா? இப்படி ஒரு பிரபலம் தேவையா? இப்படி ஒரு வழி இருக்கு விசாலம். பேமெண்ட் எல்லாம் வரும், டிவிலயே காட்டுவாங்க. எங்கடா ஜீவா? எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க போய் கேளுங்க. ஸ்னேகா எங்க? அவங்க எங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சரவணா ஸ்டோர் ஆயில அடிச்சிட்டு பங்க போய் பாருங்க. நக்கல் அடிக்கிறீங்க. இல்ல, அடி வாங்க அழகும் திறமையும் உள்ள நடிகைங்க எப்பயாவது ஒரு தடவை தான் வராங்க. அவளையும் நீங்க கடத்திட்டு போயிடுவீங்க, நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? எங்க சார், திருப்பி அடிக்க மாட்டோங்கிற தைரியத்துல கண்ணா பின்னா அடிக்காதீங்க. அது நல்லதுன்னு சொல்லி போட்டேன். நீ சொல்ல கண்ணா, அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க? ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். தெரியாம எப்படி சொல்லுவோம்? ஓஹோ, தெரியாம எப்படி சொல்ல முடியும்? நீ கொஞ்சம் தள்ளி நிலப்பா. சார், அந்த நடிகை மேல ரொம்ப நாளாவே மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்தா சார். உளவெறியோட காதலிச்சா சார். அப்பதான் அந்த பொண்ணு இங்க வந்து ஷூட்டிங்ல கல்யாணம் எல்லாம் நடந்துச்சு. அவ இப்ப என்ன சொல்றானா, ஸ்னேகா அவனோட பொண்டாட்டிங்கிறான். காம்ப்ளிகேஷன் ஆஃப் த இன்டர்னல் அன்டச்சபிலிட்டி சார். ஷூட்டிங்ல தானே கல்யாணம் பண்ணா? அது ஒரு நடிப்பு தானே? சொல்லியா? நீ சொல்ல, நீயாவது சொல்லியா? சொல்லுங்க. அவங்கிட்ட நீங்களே கேளுங்க சார். கேட்டு பாக்குற, இந்த கேஸ நானே எடுத்து நடத்துறேன்னு. எப்படியாவது காப்பாத்துங்க. இப்போ அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான். கத்துன கத்துல போன் எடுத்துட்டாங்க. மெசேஜ் இருக்கும். எஸ், தமிழ்ல இருக்கு. அப்போ அவ ரொம்ப தூரம் போயிருக்கா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா போற முடிஞ்சாலும் தமிழ்நாடு தானே. வண்டியில எவ்வளவு பெட்ரோல் இருக்கு? டீசல் சார், ஃபுல் டேங்க் இருக்கும். தோல்ல தூக்கிட்டு வரும்போது ரொம்ப வெயிட்டா இருந்த, அவ்வளவு இருக்க கூடாது. நாலஞ்சு நாளைக்கு பட்னியா இருக்கும் போது நல்லா இழைச்சிருவேன். 11 மணிக்கு ஜூஸ் அப்படின்னு கேட்டா இங்க எங்க கிடைக்கும்? ஹலோ, எப்படி இருக்கு நம்ம ஏசி ரூம்? பிரமாதமா இல்ல? கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுக்க. மயக்கம் போட்டா எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா? இல்ல ஒருவேளை தூங்கிட்டாலோ? அப்ப கூட விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கணுமே. மார்கழி திங்கள் எந்திரிக்கண்ணே. இவ அழகா தூங்குறாள்ல, பிரமாதம். போனதே எந்த மனம், நானும் இல்லையே எந்த வசம். குள்ளி
உள்ளை போலதே எந்த மனம் நானும் இல்லையே எந்த வசம் தூக்கம் இல்லையே எந்த வசம் என் மூச்சு கூடவே உந்தன் வசம் ஒற்றை வார்த்தையும் இல்லை வசம் முத்தம் கூடவே உந்தன் வசம் என் கனவு யாவுமே உந்தன் வசம் பிரியமானவள் எந்தன் வசம் இரவும் இல்லையே எந்தன் வசம் எந்தன் வசம் நிலவும் இல்லையே எந்தன் வசம் நிழலும் கூடவே உந்தன் வசம் எதுவும் இல்லையே எந்தன் வசம் எந்தன் வசம் கொள்ளை போனதே எந்தன் மனம் நானும் இல்லையே எந்தன் வசம் தூக்கம் இல்லையே எந்தன் வசம் என் மூச்சு கூடவே உந்தன் வசம் ஒற்றை வார்த்தையும் இல்லை வசம் முத்தம் கூடவே உந்தன் வசம் என் மௌனம் கூடவே உந்தன் வசம் செல்ல பார்வைகள் எந்தன் வசம் தோட்ட பூக்களும் உந்தன் வசம் உந்தன் வசம் ஐம்புலன்களும் உந்தன் வசம் போகும் சாலைகள் எந்தன் வசம் நானும் இல்லையே எந்தன் வசம் எந்தன் வசம் கொள்ளை போனதே எந்தன் மனம் நானும் இல்லையே எந்தன் வசம் தூக்கம் இல்லையே எந்தன் வசம் என் மூச்சு கூடவே உந்தன் வசம் ஒற்றை வார்த்தையும் இல்லை வசம் முத்தம் கூடவே உந்தன் வசம் நான் பார்த்த பெண்ணை நீ பார் நைட் எல்லாம் தூங்கலல்ல அதான் ஜிவ்னு இருக்கு தண்ணி பழிஞ்சு மாதிரி இருக்கு நல்லா தூங்கினதுனால டயர்ட் ஆயிருக்கா பாவம் தாகம் புடிச்சிட்டாளா தண்ணி இந்த இதை விட கேவலமான வார்த்தைகளை எதிர்பார்த்தேன் பரவாயில்லையே உனக்கு கெட்ட வார்த்தையே தெரியல உனக்கு இப்படியே படுத்துட்டு இருந்தா போர் அடிக்கும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நில்லு பின்னாடி ஒரு கட்டில கட்டி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் உலகத்துல எந்த கிட்னாப்பரும் இவ்வளவு மனசாட்சியோட நடந்துக்க மாட்டான் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் எதுக்கு காரி துப்புறதுக்கா பழைய சினிமால பாத்திருக்கேன் இவ பொம்பளையே இல்ல கிளிக்கிறா வண்ட வண்டியா வருவேன்
என்னதா இருந்தாலும் பையில சும்மா சொல்லக்கூடாதுங்க. தமிழ் புலவர் வந்துட்டாரு. வணக்கம். எல்லாரும் உள்ளே உட்காந்து பாத்துருக்கலாம், ஆனா இடம் இல்ல. மீதி பேருக்கு நான் டீ எடுத்துட்டு வரேன். சரிமா, டியூன் பண்ணிக்கிறேன். அபூர்வ சந்தர்ப்பம், இத யாரும் மிஸ் பண்ணிட கூடாது. இல்ல சார், மிஸ் பண்ண மாட்டோம். இல்ல சார், இல்ல டா, சீக்கிரம் வாங்க. நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். ஆ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. கொஞ்சம் தள்ளி தான் உட்காருவையா சார். வணக்கம். ஆ கோணக்கம் போயா. நேத்து நாய்க்கு வந்து ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டேன். நீ பாத்தியா? என்னது? என்னுடைய இதயம். அம்மா அதை எடுத்து அடுப்புல போட்டுட்டாங்க. ஓ அண்ணா, நான் பிடிக்க மாட்டேன். பிடிச்சாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன், அரெஸ்ட் பண்ணாலும் அடிக்க மாட்டேன். அதுக்கு நீ ஓகே சொல்லணும். என்னது? ஓகே சொன்னா போதும். அப்பா இது வாங்க. இந்த வயசுல தேவையா உங்களுக்கு? வணக்கம். முக்கிய செய்திகள். பிரபல சினிமா நடிகை சினேகாவை கடத்தி விட்டார்கள். இடைத்தேர்தல் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா வெற்றி. இனி விரிவான செய்திகள். சென்னையில் கார்த்திக் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது மிகவும் துணிச்சலாக வித்தியாசமான முறையில் நடிகை சினேகா கடத்தப்பட்டார். பொண்ணு அழகா இருக்கா. ஐயம்பேட்டையை சேர்ந்த சினிமா மோகம் கொண்ட இளைஞர் ஜீவா தான் சினேகாவை கடத்தி கொண்டு சென்றுள்ளார். அடைந்து விட்டதாக நினைக்கிறாள் அந்த தாய். அந்த மனது பெருங்கடலை விட. யாரும் எதிர்பாராத சமயத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்னேகாவை இப்படிதான் கடத்தி சென்றுள்ளார். காரை போர்டிகோவில் நிறுத்துமாறு டைரக்டர் கூறியுள்ளார். ஆனால் அனைவரையும் கடந்து கார் வேகமாக சென்றுள்ளது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த மற்ற கலைஞர்கள் காரை தடுக்க முயற்சி அவன் கடச்சான போலீஸ்லயே எடுத்துக்கலாம். ஆசையா இருக்கு. ஜீவாவுக்கு உதவியாக இன்னும் பல பேர் இருப்பார்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது. என் பையன் அந்த மாதிரியான ஆள் இல்ல. அவன் தனியா தான் கடத்தி இருக்கான். அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலி. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? ஜீவா மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. அதனால் பயங்கரமான நோக்கத்துடன் தான் சினேகா கடத்தப்பட்டார் என்று ஷூட்டிங்கில் உள்ளவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். நினைச்சதை முடிச்சுட்டான் போல இருக்கு. God bless you. பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப உன்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா ஸ்னேகா? லூசுத்தனமா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்ப. வேற என்ன? எங்க கிட்ட பெருசா இருந்த பசு இருந்தது. அத நான் தான் வயல்ல மேய்க்க கொண்டு போவேன். அது மேயும் போது நான் பாறையில உட்காந்து புடிச்சுக்குவேன். ஆனா அந்த பசுவை நான் தான் குளிப்பாட்டுவேன். உடம்புல தண்ணி பட்ட உடனே புஸ்னு பாத்ரூம் போயிடும். சவா கமடியா இருக்கும். நன்னாரி. என்ன பசு? என்ன ஸ்னேகா சொன்ன? நல்ல வரனு சொன்ன. நல்லவனா? உண்மையாவா சொல்ற? காதுல தேன் வந்து பாயுது. எவ்வளவு சீக்கிரம் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் வலையில விழுந்துடுறாள். அப்படி ஒரு ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு புத்திசாலியை யாருக்குதான் பிடிக்காது? எத்தனை பேர் சுத்த இருக்கும் போது நீங்க எனக்கு அடுத்துட்டு வந்தீங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய மதுர வீரன் தான். என்ன கூட்டிட்டு வந்து மானபங்கப்படுத்த போறீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரியே புரிஞ்சுகிட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ற நாசமானவர் நீங்க இல்லைன்னு. ஆனா நான் இன்னும் நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் என்னோட மனசும் உங்களோட மனசும் ஒன்னாயிடும்.
ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கண்ணு மூடுனீங்கன்னா உங்க காதலன் மகாராணி உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்ப. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு யுகம் பூரா உனக்காக நான் தவம் இருப்பேன். ஸ்னேகா வந்துட்டியா? அன்ப கொட்டுறதுக்கு ஸ்னேகா வந்துட்டியா? சீக்கிரம் வா ஸ்னேகா. ஸ்னேகா ஸ்னேகா அவனை கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சாவணுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். வாழணுமா? அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான். இது பாத்தியா, பொண்ணு மாப்பிள்ள அழகா இல்ல? இப்ப சொல்லு, நான் உனக்கு யாரு, இல்ல நீ எனக்கு யாரு? எனக்கு பைத்திய இல்ல, காதல், கிளியரான காதல். நீயும் குடும்பமும் இந்த அடியெல்லாம் உனக்குதான். என்ன திட்டு சாப விடு, ஆனா எங்க அப்பா ஒண்ணு சொல்லாத. இப்படி பட்டி போட்டு சாகடிக்கிறதுக்கு என்ன ஒரே அடியே கொண்டுடுறது வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், இந்த தெரியலையே. உனக்கு தாலி கட்டினத மட்டும் தானே சொன்னேன், அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. ஒரு குழந்தையும் பிறந்தது, ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. நிறைய நகையும் டிரெஸ்ஸும் எல்லாம் வாங்கினேன். நம்ம பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பேர் செலக்ட் பண்ணேன். என்ன பேர் தெரியுமா? ஜீஹா. ஜீவாவோட ஜியும் ஸ்னேகாவோட ஹாவும் ஜீஹா. ஜீஹா ஆஹா, அப்பதான் எனக்கு பைத்தியம் சொல்லி எங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. நல்ல வேளை அந்த டாக்டர் தான் என்ன காப்பாத்தினாரு. என்ன தூங்கிட்டியா? சரி அப்புறமா பய. அன்பே வாயின் அன்பே வா. இந்த நிலைமையில தூங்குறதா? எனக்கு மட்டும் ஒரு பாம் கடிச்சா இவன் தலையில தூக்கி போட்டிருப்பேன். நீங்க என் வாழ்க்கையோட விளையாடுறீங்க. அப்ப காணாம போய் மூணு நாள் ஆகுது, நீங்க தான் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்லுங்க எங்க அவ பாக்கெட்ல இருக்க எடுத்துக்க. இந்த அளவுக்கு நீ பைத்தியமா? நானே அவளை கடத்திட்டு போனேன், நீங்க தான் எனக்கு 7.5 கோடி நஷ்டம் எடுத்து தரணும். எல்லா பணமும் எனக்கு பிளாக் ஆயிருக்கியா?
ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். சார் நீங்க டென்ஷன் ஆனா எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. 7 கோடி சும்மா இருங்க சார். நீ வேணா பாரு, என் கண்ணன் ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்ப எங்க மறந்துருவில்ல? அது கன்ஃபார்ம் இல்ல. உங்க கண்ணன் சினிமா ஸ்டார் ஆயிட்டா, நாங்க நடிக்க ரிக்மெண்ட் பண்ணுவேன். பாக்கலாம் பாக்கலாம், வாடி போலாம். பயந்துட்டியா? இல்ல அசந்துட்டேன். நகைச்சுவை நகைச்சுவை, ஹியூமரஸ் கேர்ள். என் ஜாதகத்துல என்ன இருக்குன்னா, ஒரு கேஸோட சம்பந்தப்பட்டுதான் என் லைஃபே இருக்குன்னு அனுப்பி வைக்கிட்டவ. யாரு? என் வீட்டுல இருக்கிறவங்கள நல்ல வார்த்தை பேசுறதுக்கு நீ ஓகே சொல்லணும். என்னாச்சு? அதுவும் என்னடா பண்ண போறீங்க? சல்மான் கான், ரித்திக் ரோஷன், ஷாருக் கான் இந்த ரேஞ்சில உங்களை ஆக்க போறோம். அதுக்கு நீங்க முதல்ல ஓகே சொல்லணும். நீங்க எங்க வரீங்கன்னு புரியுது. அது நான் ஓகே சொல்றேன். யாருக்காவது போன் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கலாம் பாக்குறல்ல, பாத்துக்கறேன். யார்கிட்ட இப்ப எப்படி போன் பண்ணுவேன்?
ரிங் ஆயிட்டு இருக்கு. எஸ் ரிங் ஆயிட்டு இருக்கு. என் தலையெழுத்து எந்த நிலைமையில இருக்குன்னு பாக்கலாம். போடு போடு. யாரு யாரு யாரு? நான் தாமா நம்பியாரு. ஏதாவது பேசி தொலைமா, எஸ்டிடி பில்லு கிழியுது. மா இல்ல, நான் ஆம்பளை பேசுறேன். ஜீவாங்க ப்ரொடியூசர் சார், நான் தான் பேசுறேன். உங்களுக்கு எல்லாம் ஸ்னேகா வேணும்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கும் அதான் பிரச்சனை. எனக்கும் ஸ்னேகா வேணும். டேய், நீ கையில கடிச்சா உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிடுவேண்டா. இப்பவே நான் பூமியில இல்லையே. நீ எம்மட்டு கையில கடிச்சா உன்னை கைமா பண்ணிடுவேண்டா. ஜீவா, நான் தான் பேசுறேன், மகேந்திரன். சார் எப்படி சார் இருக்கீங்க? என்ன விசேஷம் சொல்லுங்க. எப்படியா நான் நல்லா இருப்பேன்? என் பேரை கெடுத்து போயிட்டல. இப்ப உண்மையை சொல்லு, இப்ப நீ எங்க இருக்க? நான் ஒரு மரத்துக்கு மேல இருக்கேன். இங்கதான் ரேஞ்சே கிடைக்குது. ஸ்னேகாவ கீழே கட்டி போட்டிருக்கேன். இதோ உங்களுக்கு ஏமேல இருக்கிற அன்பு எனக்கு புரியுது சார், ஆனா எனக்கு ஏமேல இருக்கிற அன்பு அதை விட பெருசு இல்ல. என்ன எப்படி சார் என்னால மறக்க முடியும்? என்ன சொல்றாங்க? ஏன்னு சொல்லியா? ஒரு மூய் ஒண்ணு சார், என்ன தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணாதீங்க. என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் சார், அத நான் பாத்தே ஆகணும். அதான சார் நான் கவனிப்பேன். நான் தான் சொல்றேன்ல, என்ன முழு மனசோட நம்பு, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். அப்படின்னா எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, அப்பதான் நான் ரேஞ்சில இருப்பேன், அதாவது மரத்துக்கு மேல. ஹாய். அம்மண்ண குட்டி, உன்னை பார்த்ததும் புத்தி, இருக்கு புடிச்ச சேப்பல் போல ஏன் ஓடுது. ஐந்தடி அள்ளி ஏன் கேரள கள்ளி, சந்தனத்தில் குளிச்சு வந்த பூனியடி. வேப்பத்தை போல அடி புண்ணையும் பார்த்த, மனச தொல்லச்சேன் ஜிகு ஜிகு கண்ணால. ஓமண்ண குட்டி, உன்னை பார்த்ததும் புத்தி, இருக்கு புடிச்ச சேப்பல் போல ஏன் ஓடுது. ஐந்தடி அள்ளி ஏன் கேரள கள்ளி, சந்தனத்தில் குளிச்சு வந்த பூனியடி. அவனி மாசம் உனக்கும் எனக்கும் பெண்ணும் கல்யாணம். ஓமண்ண குட்டி, உன்னை பார்த்ததும் புத்தி, கிறுக்கு புடிச்ச சேவல் போல ஏன் ஓடுது. ஐந்தடி அள்ளி ஏன் கேரள கள்ளி, சந்தனத்தில் குளிச்சு வந்த பூனியடி. ஓடும் தண்ணி குடிச்சா குத்தம் எது முண்டா?
அவனி மாசம் உனக்கும் எனக்கும் கண்டும் கல்யாணம். ஓ மண்ண குட்டி உன்னை பார்த்ததும் புத்தி கிறுக்கு புடிச்ச சேப்பல் போல ஏன் போடுது ஐந்தடி அள்ளி ஏன் கேரள கள்ளி சந்தனத்தில் குளிச்சு வந்த பூ நீயடி பெப்பத போல அடி பொண்ணையும் பார்த்த மனச தொல்லச்சேன் ஜிகு ஜிகு கண்ணால உம்மண்ண குட்டி உன்னை பார்த்ததும் புத்தி கிறுக்கு பிடிச்ச சேவல் போல ஏன் ஓடுது சூப்பரா ஒரு பாட்டை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். புரியல மகேந்திர சார் ஒத்துக்கிட்டாரு. சஸ்பென்ஸ் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வர. எனக்கு ஒரு வாழ்க்கை தரேன்னு சார் ஒத்துக்கிட்டாரு. அதாவது நம்ம எஸ் நம்ம கல்யாணம் நடக்கும் போது நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்காது. என் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான். காடு காட்டில் நீ பாடு. எல்லா எதிர்பார்ப்பும் அஸ்தமனம் ஆயிடுச்சு சார். நான் ஊருக்கே வர முடியாது போல இருக்கு. பிளான் மாறிடுச்சு. பேசாம நாங்க இங்கே செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறோம். ஜீவா நான் சொல்றத கேளு. ரெக்க மாதிரி பெருசா ஒரு கட்டில் வச்சிருக்க. கடவுளே, மரத்துல இருந்து விழுந்தவன் கையும் கலும் உடஞ்சா நல்லா இருக்கும். நான் கட்ட தாலி உன் கழுத்திலே இருக்குன்னு சொல்லி நம்ம போயிடலாம். அதை விட பெஸ்ட் நான் போய் கணத்துல குதிக்கிறது தானே பாவி. எங்க இருந்து குதிச்சு நான் செத்துருவேன். இவ்வளவு சீக்கிரம் கடவுள் என் வேண்டுதல கேப்பாரு நான் நினைக்கல. இப்பதான் வேண்டி முடிச்சு. ஹலோ மகேந்திரன் சார், உங்க ஷூட்டிங் திவால் தான். நாங்க உன்னை சந்திச்சு பேசணும். நல்ல விஷயம்தான். வரவா. வேண்டாம் சார், நான் பேசி பாத்துட்டேன். அவ எந்த நல்ல முடிவும் எடுக்க தயாரா இல்ல. எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. அப்படிலாம் வாழ்க்கையை வெறுத்துறாத. உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, புரிஞ்சுக்க. நானும் நம்பியார் மட்டும் வரோம். என்ன கவுத்துறாதீங்க சார். சார் இந்த கேஸ்ல எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா. ஓகே, யூ கேன் கோ. ஜீவா நீ எதுக்கும் கவலைப்படாத. சார் உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு சார். அதுக்காக எல்லா விவரத்தையும் சொல்லிட முடியாது. அந்த ப்ரொடியூசரை மட்டும் அனுப்பி வைங்க. ஐயோ கடவுளே. ஓகே, அவர் வருவாரு. எந்த வேளையில வரணும், எப்படி அனுப்பணும்? வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் டிரஸ் வேணும். நாங்க ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. இந்த டிவி சேனல்ல இருந்து ஆளுங்க வருவாங்க பாருங்க. சரி எந்த வழியும் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. விரிவான செய்திகள். பிரபல நடிகை ஸ்னேகாவை கடத்தி கொண்டு போன சம்பவத்தில் அவரை மீட்டுக் கொண்டு வர படத்தின் தயாரிப்பாளர் எண்ணம் நம்பியார் காட்டுக்குள் செல்ல முடிவெடுத்துள்ளார். உயரமான இடத்தில் இருந்துதான் ஜீவா தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. பிரில்லியன்ட். அவன் சரியான புத்திசாலி. அவனுக்கு போய் பைத்தியம் பிடிச்சிருக்கன்னு ஏகிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. மரத்தில் இருந்தபடி பேசிக் கொண்டிருந்தது ஸ்னேகாவுக்கு கேட்க கூடாது என்பதற்காகவா அல்லது வேறு காரணமா என்று தெரியவில்லை. குழப்பங்கள் ஒரு புறம் இருக்க, ஸ்னேகாவும் ஜீவாவும் காட்டில் ஒரு வீட்டை கட்டி குடித்தனம் நடத்துகிறார்கள் என்றும் பேச்சு அடிபடுகிறது. அப்ப குழந்தை தார்சானாவா பிறந்துருமோ? நீங்க இதெல்லாம் கழித்து வச்சுட்டு போங்க. அசிங்கமா இருக்க. கடவுளே, என் பின்னால எந்த பெருமை வரா போத்துங்க.
சிக்கன் வாசனை ஆளையே தூக்குது. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவ இங்க இல்ல ப்ரொடியூசர், காட்ல இருக்கா. எனக்கு நாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசணும், எல்லாம் உன் நன்மைக்கு தான். அவனை கூப்பிடலாமா? ஜீவா இங்க வா. எஸ் சார். என்ன வீட்ல கொண்டு போய் விட, வீட்ல எல்லார்கிட்டயும் பேச. எதை பத்தி பேச போறேன்னு சொல்ல, அதான் முக்கியம். உங்க கல்யாணத்தை பத்தி உண்மை நீங்க சொன்ன ஒத்துக்க மாட்டேன். அவ சொல்லட்டும். அதுக்கு தான் ஓகே. நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் ஒட்டு கேட்கவே இல்ல, ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் இல்ல. ஆனா நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு தான் இது வாக்மேன். ரிமைண்ட் பண்றேன். அந்த பையன் உன்ன புத்திசாலித்தனமா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டான். உன் புத்தியை பயன்படுத்தி தான் நீ அவனை ஏமாத்தணும். நேத்து வரைக்கும் எனக்கு பணம் மட்டும் தான் நஷ்டமாச்சு, இப்ப என்ன கட்டிக்கிட்டவங்களுக்கும் பசங்களுக்கும் வீடே இல்லாம போயிடும் போல இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை எங்க வீட்டுக்கு போய் பேசுவோம் சொன்னா போதும். பைத்தியம் பைத்தியம்னு நீ என்ன பல தடவை சொன்ன. அப்பெல்லாம் நான் பைத்தியம் இல்ல, ஆனா இப்ப நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஓனா போது ப்ரொடியூசர் அச்சன் கட்டி மட்டும் வச்சா எனக்கே துரோகம் பண்றியா? படிடா, படிச்சு கொள்ளு. என்ன அடிச்சா அடிச்சா? நான் இங்க இருந்து செத்து தொலைறேன். அதான நீ நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு பொண்ண கட்டி போட்டு காதலைன்னு சொன்னா மட்டும் காதல் வந்துடாது. எனக்கு உன் மேல காதல் இருக்கணும். நீ ஒரு மனுஷனே இல்ல. இந்த உலகத்துல எந்த பொண்ணு உனக்கு காதலிக்க மாட்டான். உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு. மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு மிருகம்டா நீ. நான் உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கல. இந்தாலும் என்ன பாவம் பண்ணாரு, அவரை விட்டுடு. இல்ல இங்க ரெண்டு பேரையும் துன்புறுத்தணும்னு நினைச்சா பேசாம எங்களை கொண்டுடுறா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அழுதுகிட்டு தாண்டா இருக்கேன். உனக்கு தெரியாம உன் டைரிய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். போயிடலாம், சீக்கிரம் சார். அந்த ஆளும் வரட்டும். ஜீவா வா, ஒன்னாவே போயிடலாம்.
நாம செஞ்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சார். அந்த ஆள பாவம் தனியா விட்டுட்டு வந்துட்டோம். அவன கொஞ்சம் கூட நம்பவே கூடாதுமா. அவன் போன்னு சொல்லிட்டான்ல, ஒடியாத்துறதா கரெக்ட். திடீர்னு எதையாவது பேசி மனசு மாறிட்டான்னா மாட்டிக்குவோம். மறுபடியும் வந்து நிக்கிறான். மறுபடியும் கொண்டு போய் கட்டி போடுறதுக்காக வரல. அப்போ மரணங்கிறது விதிக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தப்பட்டது. அது வரும்போது வரட்டும். இந்த படம் மட்டும் இல்ல, இன்னொரு 100 படத்துக்கு மேல நீங்க நடிக்கணும். அதை நான் பார்க்கணும். நீங்க உயிரோடு இருக்கணும் சந்தோஷமா. தற்கொலை பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. எத்தனை வாட்டி உங்களை கூட்டி விட்டுருக்கேன், ஒரு தடவை தொட்டா தப்பு ஒண்ணும் இல்லை. பிரபல சினிமா நடிகை சினேகாவும் பிரபல தயாரிப்பாளர் நம்பியாரும் விடுவிக்கப்பட்டனர். எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் சினேகாவும் தயாரிப்பாளரும் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எவ்வளவு அழகு, என் மருமக மேல என் கண்டே பற்ற போல இருக்கு. எங்க பிரச்சனை எல்லாம் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் பெருசா எதுவும் வேணும்னு கேட்காம போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு நேர்மையான கிட்னாப்பர், அவனை பத்தி என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா, அவன் நினைச்சிருந்தா இங்க ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுக்க முடியும். ஆனா அப்படி செய்யல. எவ்வளவு வேணாலும் படங்கள் நான் குடுக்கறேன்னு அவனுக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். காதல் வேணுமா, அதுக்கு நான் எங்க போறது? இங்க பாருங்க, என் காதலை கொடுத்தானே இந்த பரிசுகளை வாங்கியிருக்கேன். சட்டப்பூர்வமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு நாங்க போலீஸ் கிட்ட கேட்டுக்கிட்டோம். அந்த ஜீவா இப்ப எங்க இருக்காரு? நாங்க எவ்வளவோ கம்பல் பண்ணி கூப்பிட்டோம், ஆனா இங்க கூட வரல. அந்த காட்டுல ஏதோ அவர் இருக்காரு. பழைய பாக்கி இருக்கு, இப்படி அதை வாங்கித்தான். என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க சார். அவங்க ஜீவாவை மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்க. அப்புறம் கிடைக்கிற கல்லை எடுத்து தலையில அடிச்சு. நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. I want to talk to the police officer who is handling this case. கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு இவ யாரு? உங்களுக்கே தெரியும், பல விஷயங்களே எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இந்த கேஸ் நடக்கணும். அவ சரியான மெண்டல். அவ மறுபடியும் வெளியே வந்தானா? இல்ல, அது கண்டிப்பா நடக்காது. அவர் குடும்பத்துல அவர் மூத்த பையன்.
அவர் குடும்பத்துக்கு அவர் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை மெண்டல் ஹாஸ்பிடல்ல சேர்க்க நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். அவ உன்னுடைய ஃபேன்ங்கறதுனால இந்த இறக்கமா இல்ல? நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க. எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. உன்னை விட்டுருங்க. இவளுக்கு திமிரு, பணம் சம்பாதிக்கிறோங்கிற திமிரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என் வாழ்க்கை உன்னை அடிச்சிடாது. ஆனா பொண்ணு ஞாபகம் வச்சுக்க, எவனோ ஒருத்தன் கூட நாலஞ்சு நாள் காட்டுல இருந்த உன்னை கட்டிக்க எவனும் வரமாட்டான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும்ன்ற நம்பிக்கை போயிடுச்சு. பாவம், அந்த ஜீவா என்ன காதலிச்சதுனாலதான் இவ்வளவும் நடந்துச்சு. காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தகுதிக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு யோசிக்கணும். மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிக்க தோணுதுமா? இந்த மாதிரி ஒரு தலை காதல் எல்லாம் ட்ராஜடியா தான் முடியும். இப்போ அந்த ஜீவாவும் அப்படிதான். பைத்தியம் பைத்தியம் சொல்லிட்டே இருந்த, கடைசியில அப்படியே ஆயிட்டேன். மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா என் மனசுல இருக்கிற வேதனை போலீஸ் கிட்ட அடி வாங்கி மறையல. ஒரே ஒரு உதவி செய்வியா? இங்க இருந்து நான் சீக்கிரம் வெளியே போயிடுவேன். இந்த காயெல்லாம் ஆறிடுச்சுன்னா ரொம்ப அழகாயிடுவேன். எப்பவுமே என் மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால மகேந்திர சார் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேஷம் வாங்கிடுவேன். அப்படியாவது நான் பொழைச்சு போறேன். ஏய் அழுத, நீ அழுதா அதுக்கும் நல்ல காரணம் என்னதான் அடிப்பாங்க. I'm Dr. Raisa. ஒண்ணுமே இல்ல, நீ நல்லா இருக்கிட்ட சொல்லிட்ட. ஆனா அன்னைக்கும் அவன் பைத்தியம் தான், காதல் பைத்தியம். ஏன்னா தான் பைத்தியம்னு மனப்பூர்வமா அவனே சொல்றான். அதுக்கு அர்த்தம் எங்க பாஷையில he is absolutely normal. மனசுல இறக்கமே இல்லாத அந்த ஆள் கூட வாழ்க்கை போற வாழணும்னு நான் முடிவு பண்ணேன். யோசிச்சு பார்த்தேன், என்னோட கல்யாணம் மரணம் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தானே தொலைச்சு. அம்மாவுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவும் எனக்கு மனசு இல்லை. அதனாலதான் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நான் சாகலான்னு முடிவு பண்ணேன். தெரியுமா, ஏழு ஜென்மத்திலே நம்ம ஒன்னா வாழ்ந்திருக்கோம். எனக்கு மேல அவ்வளவு ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை என் மனசுல மட்டும்தான் இருக்கு. இதை நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னை சாகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். உன்னை காப்பாத்த மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி ஒரு நல்ல வழியை காட்டும். இது என்னோட நம்பிக்கை. நான் சாகிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் ஜீவா. என் பணம் அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் ஜீவாவை வெளியே கொண்டு வருவேன். ஒண்ணு பண்ணலாம், பிளானிங் வேணாம், டாலி பண்ணலாம். அப்பதான் ஒரு ஃப்ளோ இருக்கும். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க ப்ளீஸ்.
ஒண்ணு ஆகல. சட்டத்துக்கு முன்னாடி ஜீவா குற்றவாளிங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சில ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்புறம் அவனை வெளியில விட்டுருவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, ஆனா போலீஸ் கஸ்டடியில இருக்கா. நீங்க எல்லாரும் போய் அவனை பாக்குறதுக்கான ஏற்பாட நான் செய்யறேன். அந்த மனசாட்சி இல்லாத பொண்ணை எங்க கூப்பிடுங்க. அவளை நாக்கு புடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும். அன்னைக்கு டிவில பெருசா பேட்டி கொடுத்தால எங்களை எதுவும் பண்ணல, அன்பா நடந்துகிட்டு விடுவிச்சாருன்னு. பாவம், என் புள்ளைய நடுக்காட்டுல விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம வந்தால. உங்க சார் நீங்க வர சொல்லுங்க சார், நாலு கேள்வி கேட்ட அப்புறம் போறோம். மனிதர்கள் எப்போது மற்ற மனிதர்களிடம் காட்டும் நம்பிக்கை துரோகத்தை தான் நீயும் செய்திருக்கிறாய். சினிமால எல்லாம் காதலுக்காக சாகுற மாதிரி நடிக்கிறீங்க, நிஜ வாழ்க்கையில காதலிக்கிறவங்கள சாகடிப்பீங்களா? இல்ல, காதலையே குழி தோண்டி புதைச்சிட்டா. பாசத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு படத்தை விட இன்னொரு படத்துல இவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேமெண்ட் கம்மியா அவங்கன்னா அவங்களுக்கு திட்ட தெரியும். இப்ப எனக்கு ரெண்டு மனசா இருக்கு, அதனால என்னால ஒரு முடிவு எடுக்க முடியல சார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. உன்னோட பொசிஷன், இமேஜ், ஃபியூச்சர் இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னையே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட வாழறதுக்கு ஒரு நல்ல மனசுள்ள ஒருத்தர் வேணும். இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன சார் வேணும்? ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். உங்க ஷூட்டிங்ல கேமராக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் ஆடி பாடி நடிச்சிருக்கேன், ஆனா அப்பெல்லாம் என் மனசுல இந்த சந்தோஷம் இல்ல. மனசுல நிம்மதியோட சந்தோஷத்தோட வந்து நடிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ராகுல், ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண. டிவி மீடியான்னு எல்லாருக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, டாக்டர் ஐசக் அவன் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, அதுவும் ஒரு பிரச்சனை தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஜீவா ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு போயிட்ட மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அவன் அப்படி எல்லாம் செய்யற ஆளுன்னு எல்லாரும் நம்புவாங்க. என்ன ஐடியால இருக்க நீ, கொண்டுடாத. இல்ல இல்ல, என் நோக்கம் அது இல்ல. ஆனா என்ன வேணா நடக்கலாம். நான் கிளம்புறேன். டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ராகுல், பி கேர்ஃபுல். ஓகே. ஹலோ, வாட், எப்போ? ஓகே. இந்த வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். உண்மையே சொல்லணும்னா இந்த கிட்னாப்பிங்க்கு அப்புறம் தான் இந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்படின்னா நீங்க ஏற்கனவே முடிவு பண்ண கல்யாணம்? அந்த முடிவை அம்மா தான் எடுத்திருந்தாங்க. அம்மாவே இப்ப அதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த முடிவை என் எதிர்காலத்தை யோசிச்சு எடுத்திருக்காங்க. அப்படின்னா கல்யாணம் உடனடியே இருக்குமா? ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே நடந்துருச்சு. அன்பால ஒரு பொண்ணோட மனச யாரா இருந்தாலும் பெற முடியும். ஜீவோட காதல பைத்தியக்காரத்தனம் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ அவர் காதலோட ஆழம், பாசம், கலங்கம் இல்லாத அன்பு, இது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுகிட்டேன். என்ன சமாதானப்படுத்த என் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பெல்லாம் என் மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்தது. இதுக்கு மேல யோசிச்சா என் வாழ்க்கைய ஒரு முடிவுக்கு வரும்னு தோணுச்சு. கடைசியில அவர் தான் என்னோட வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன்.
Yes. பண்ணுங்க. கொள்ளை போனதே எந்த மனம், நானும் இல்லையே எந்த வசம்.